ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஹனீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நாம் மிளகு குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம அடுப்பில் பேன் வச்சு பேன் ஹீட் ஆன உடனே ஒரு ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் பச்சரிசி மூணையும் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மிளகு குழம்பு சளிக்கு ரொம்ப நல்லது. இது லைட்டாக வறுப்பட்ட உடனே இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். முன்னாடியே இது கூடவே சேர்ந்தோம்னா ஜீரகம் பொரிஞ்சிடும் சீக்கிரமாக. போட்டு ஒரு 5 செகண்ட் வறுப்பட்ட உடனே இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே இதெல்லாம் நாம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். இந்த மிளகு குழம்பு சளிக்கு ரொம்ப நல்லது. நமக்கு சளி பிடிச்சிட்டு இருக்கிறப்ப இந்த மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு சளியெல்லாம் நல்லா ரிலீஃப் ஆகும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இது வறுப்பட்டுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகம்லாம் வறுத்ததை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டாவது இது வறுத்ததை, இது கூட ஒரு ஸ்பூன்னு ரெட் சில்லி பவுடர் இல்லை ஹோம் மேட் சில்லி பவுடர் இருந்தால் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி கொரகொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக வடகம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். வடகம் இல்லைன்னா கொஞ்சம் கடுகு, ஜீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் வெடிக்க விட்டுக்கலாம். வடகம் இல்லாதவங்க ஆனால் வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் நல்லா பொரிஞ்ச உடனே இதுக்கு கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதே இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம்.
எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நாம் கொஞ்சம் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை புளி தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே அது கூடவே இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதித்த உடனே நாம் ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலாவை, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மறுபடியும் நம்ம மூடி போட்டு நல்லா கொஞ்சம் சுண்டுற பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நமக்கு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.